அதாவது மார்வலோட ப்ரொடியூசரும் சோனியோட ப்ரொடியூசரும் ஒன்னா சேர்ந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்க போறாங்க ஸ்பைடர்மேன் நோவே ஹோம்க்குனு சொல்லியிருந்தாங்க. சோ அதுல எல்லா குவெஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுல ஒருத்தர் ஃபேன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஜஸ்டிஸ் ஃபார் டேர்டெவில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க டேர்டெவில் திருப்பி கொண்டு வருவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, அதோடு சேர்த்து அப்படி கொண்டு வந்தீங்கன்னா சார்லி காக்ஸ் திருப்பிட்டு ரிட்டர்ன் ஆவரான்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு நம்ம கெவின் ஃபேஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமா டேர்டெவில் வந்தானா சார்லி காக்ஸ் கண்டிப்பா வரதான் போறாரு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மே விட்டாரு. எஸ் வேற சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய பேர் நம்மள அதுக்குதான் சொல்றான், அவர் எஸ் சொல்லிட்டாருங்க ஆமான்னு, அப்புறம் சார்லி காக்ஸ் தான் ரிட்டர்ன் ஆவாருன்னு கூட சொல்லிட்டாரு. ஸோ எப்பயுமே நிறைய பேர் நம்பாம இருந்தீங்கன்னா அடுத்த எபிசோடு கஹாக்காயோட எபிசோட் நம்பர் 4 கடைசி போஸ்ட் கிடைச்சினா பாருங்க, அதுல ஒரு மிகப்பெரிய கேமியோ இருக்கு, அது யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கேமியோவை பாருங்க, நாளைக்கு கடைசியாவது எபிசோடு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாம இவர் கன்ஃபார்ம் ஆயிட்டா கண்டிப்பா இவருக்கு ஒரு டிஸ்னி பிளஸ் சீரிஸ் தான் வரப்போகுது. பட் அது வரத்துக்கு முன்னாடியே மூணு ப்ராஜெக்ட்ல இவர் வந்துருவான்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்னு ஷியல்க், அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைடர்மேன் நோ ஹோம், அப்புறம் எக்கோ சீரிஸ். ஸோ இந்த மாதிரி மூணு ப்ராஜெக்ட்ல வந்துருவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவே கிட்டத்தட்ட உண்மை தாங்க. கண்டிப்பா நம்ம ஸ்பைடர்மேன் நோ ஹோம்ல இருக்காரு, அதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. அந்த லீக்டு புக்லயே நம்ம பார்த்திருப்போம். ஸோ கண்டிப்பா இருக்காரு. பட் ஷியல்களையும் எக்கோலையும் வருவாரா? எக்கோல கூட வரலாம், பட் ஷியல்க்கு வருவாரா? வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ டேர்டெவில் ஃபேன்ஸுக்கு தான் செம கொண்டாதா, நானும் டேர்டெவில் ஃபேன் தான், அதான் சொல்றேன். அதுக்கப்புறம் கிங் பின் ஃபேன்ஸுக்கும் சர்ப்ரைஸ் நான் காத்துட்டு இருக்கு. சரி, நம்ம இப்ப அந்த மூணு ஸ்பைடர்மேன் எப்படி கன்ஃபார்ம் ஆனங்கிற விஷயத்துக்கு போமா. ஸோ நேத்தி சொன்ன மாதிரி சவுண்ட் ட்ராக் இருந்துச்சுல, ஸோ அதுல 17th ட்ராக்ல, சாரி 19th ட்ராக்ல நம்ம ஸ்பைடர்மேன் டோபி மேக்கர் ஸ்பைடர்மேன் இருக்கார்ல, ஸோ அவரோட ட்ராக் ஓடுதுங்க. அதாவது டோபி மேக்கர் ஸ்பைடர்மேன் அந்த சாம் ரேமி யூனிவர்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த நியூஸ்ல இருந்த சவுண்ட் வருது, அந்த டீம் சாங் வருது, அந்த ஸ்பைடர்மேனோட டீம் சாங். ஸோ அது வந்தால் மட்டும் பத்தாது, அதோட சேர்த்து கொஞ்சம் ரீமிக்ஸுமே பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்கிறனா, இப்போ நம்ம அவெஞ்சர்ஸ் ஒன் இருக்குல்ல, ஸோ அதில் வந்திருக்கும் அவெஞ்சர்ஸ் டீம், ஸோ அது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் என் கேமில் வந்திருக்கும் அதே டீம் தான், பட் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சூப்பராகவே இருக்கும், கொஞ்சம் வேரியண்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள், அவெஞ்சர்ஸ் ஒன் டீம் அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் என் கேம் டீம்னு. ஸோ ரெண்டுமே ஒரே டீம் தான், பட் ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க, ரெண்டுமே சூப்பராக இருக்கும், பட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை நான் வாயில் சொன்னால் புரியாது, என்னால் மியூசிக்கும் போட்டு காமிக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் போய் தான் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த ட்ராக் 19ல ஸ்பைடர்மேன் தீம் இருக்குங்க, அந்த பழைய ஸ்பைடர்மேன் தீம் சிம்பிளாக இப்படி எடுத்துக்கோங்க, அந்த பழைய ஸ்பைடர்மேனோட மியூசிக் இருக்குல்ல, ஸோ அதை தூக்கி இங்கே போட்டுருக்காங்க, கொஞ்சம் மாடிஃபையும் பண்ணியிருக்காங்க இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த மியூசிக் என்ன எங்கடா கேட்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கு கீழ, அதை போய் பாருங்கள். அதில் ரெண்டு தான் இருக்கும், எல்லாமே வேணும்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் கூப்பாங்க, அதில் போய் PG13 தமிழ்னு சர்ச் பண்ணுங்கள். என்னால் டெலிகிராம் லிங்க் டேரெக்டாக கொடுக்க முடியாது, பட் நீங்கள் போய் டெலிகிராமில் போய் சர்ச் பண்ணலாம் PG13 தமிழ், அதுபடியே நம்ம சேனல் நேமே போடுங்க. ஃபஸ்ட்டு சேனலாக வந்திருக்கும். ஸோ அந்த சேனலில் எல்லாத்தையுமே இருக்கும், எல்லாத்தையுமே 23 ட்ராக் இருக்கு, 23 ட்ராக்குமே அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்க முடியும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி அவர் மியூசிக் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ நிறைய பேர் சொல்லுவீங்க, இந்த லீக் நடந்திருக்கு ஓகே, இந்த ஆடியோ சவுண்ட் ட்ராக்னா நடந்திருக்கு, பட் இது உண்மைங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. வெல் என்ன கேட்டீங்கன்னா, நிறைய ப்ரூஃபே இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கும் தனியாக ஒரு தீம் இருக்குங்க, ஒவ்வொரு வில்லன்ஸுக்கும் தனித்தனி தீமும் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தீம் இருக்குல்ல, ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச தீம், அது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்தில் இருக்கும், என்னோட ஃபேவரட் தீமே அதுதான். ஸோ அந்த தீமை நிறைய தடவை உட்காந்து கேட்டிருக்கேன். ஸோ அந்த தீம் தான் அதில் வருது, பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இப்போதைக்கு சேர்த்த மாதிரி நம்ம ஸ்பைடர்மேன் டீமையும் அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டீமையும் ஒன்னா சேர்த்துருக்காங்க. ஒன்னா சேர்த்தது மட்டும் இல்லாமல் அது சூப்பராகவும் இருந்துச்சு, அதை தான் நான் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவீங்கன்னா, இது என்ன ப்ரோ ரெண்டு நியூஸ்க்கு ஒன்னா சேர்த்து போட்டுருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, வெல் அப்படி கிடையாது, இவங்க ரெண்டு நியூஸ்க்கும் கலந்தது மட்டும் இல்லாமல் அதை மிக்ஸ் பண்ணி அதுக்குன்னு தனியாக ஒரு டோனை ரெடி பண்ணியிருக்காங்க. இது சாதாரண வேலை கிடையாது, இதுனா ப்ரொஃபஷனலாக முடி தான் முடியும், சாதாரணமான ஆளுங்களால் முடியாது, அதாவது நம்மள மாதிரி ஆளுங்களை எடிட் பண்ணுற ஆளுங்களால் முடியாது, கண்டிப்பாக ப்ரொஃபஷனலாக முடி தான் முடியும். ஸோ அந்த டீமுமே செட் ஆகிருக்கும், அதுவுமே சூப்பராக தான் இருக்கும். ஸோ இதுவே போதும் அது உண்மைன்னு. அப்படி பார்த்தா நம்ம டோபி மேக்கரை 95% கன்ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆண்ட்ரூ கதை என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெல் அவருக்குமே ஒரு டீம் இருக்கு, பட் அது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கு. ட்ராக் நம்பர் 20 23 நினைக்கிறேன், அது கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, பட் அதுதான் ஆண்ட்ரூ கிரி டீம்
டீம்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அந்த லீக் கொடுத்தவங்களே. சோ டிசம்பர்ல நிறைய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. இந்த சர்ப்ரைஸ் எல்லாமே எப்ப கிடைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த டிசம்பர் 15 டு டிசம்பர் 25 அந்த டைம்குள்ளதான் நமக்கு நிறைய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. மேபி டிசம்பர் அதாவது 31 தேதி வரைக்கும் கூட இருக்கலாம், ஏன்னா மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸ் ட்ரெய்லர் கூட வரலாம். இந்த வருஷம் மார்வல் ஃபேன்ஸுக்கு கொண்டாட்டம். சோ இந்த விஷயம் யார் யாருக்குன்னா பிடிச்சிருங்க ரைட் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரைட், இதுக்கப்புறம் அந்த ட்ரெய்லர் 3 அப்டேட்டுக்கு போவோம். சோ இப்ப லேட்டஸ்டா மிகப்பெரிய லேட்டஸ்டா ஒரு லீக் வந்திருக்கு, அது என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரெய்லர் 3 கன்ஃபார்மா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதோட லிஸ்ட் டேட்டுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் அதுதான் ரைட்டா சிக்கல் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தானே ட்ரெய்லர் வரும், பட் இந்த ட்ரெய்லர் கரெக்டா 15 அன்னைக்குதான் யூகே ரிலீஸ் ஆகுது. சோ அன்னைக்குதான் ட்ரெய்லருமே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா படத்துக்கு முன்னாடி வந்தாதான் ட்ரெய்லர், படத்துக்கு அப்புறம் வந்தா அது டிவி ப்ரொமோஷன் வீடியோ அப்படின்னு சொல்லுவீங்க. பட் அங்கதான் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 16 ரிலீஸ் ஆகுது, யூஎஸ்க்கு 17 ரிலீஸ் ஆகுது. சோ இது 15 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போது. அப்படி பார்த்தா இது நமக்கு தான் முன்னாடி தானே, இந்த லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம எதுக்கு இவ்வளவு மறுக்க முடியாது, அவங்க அதே மாதிரிதான் செஞ்சு ஆகணும். சோ அப்படி பார்த்தா அவங்க ஆல்ரெடி ஒரு ட்ரெய்லர் அடிச்சு வச்சிருக்காங்க, ட்ரெய்லர் மேக் பண்ணி வச்சிருக்காங்க மூணு ஸ்பைடர்மேன் இருக்க மாதிரி. நான் ஏற்கனவே ஒரு லீக்ல சொல்லியிருப்பேன், சோ அந்த லீக் உண்மைதான். சோ அந்த ட்ரெய்லர் வச்சுட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு அதாவது 15 தான் ஃபர்ஸ்ட் அந்த படம் ஓட போது தியேட்டர்ல. சோ அன்னைக்கு அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது மட்டும் இல்லாம மூணு ஸ்பைடர்மேன் அதுல காமிச்சாங்கன்னா நம்ம கென் ஃபேஜி சொன்ன வார்த்தையை காப்பாத்தின மாதிரியும் ஆயிடுச்சு. அதே நேரத்துல மூணு ஸ்பைடர்மேன் இருக்காங்கிறது கன்ஃபார்ம் ஆன மாதிரியும் ஆயிடுச்சு. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் கிடைக்கும், கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷனே கிடைக்கும், கண்டிப்பா நிறைய பேர் போய் பார்ப்பாங்க. மறுபடியும் மூணு ஸ்பைடர்மேன் வராங்களா, அப்ப நம்ம கண்டிப்பா அந்த படத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரே நிறைய பேர் பார்ப்பாங்க. சோ இப்ப புரியுதா இந்த பிசினஸ் டாக்டிக். சோ அதனாலதான் அது 15 வரதும் அப்படி சொல்றாங்க. சோ இப்ப நான் சொன்னதான் வச்சு பார்த்தா உண்மைதான் போல இருக்கு. அப்ப 15 16 17 செம ஒர்க்கு காத்துட்டு இருக்கு. அன்னைக்குதான் ஹாக்கா எபிசோட் 5 மே ரிலீஸ் ஆகுது. ஏற்கனவே சொல்லிட்டேன் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு இந்த மாசம். அதுக்கப்புறம் கடைசியா நம்ம டாம் லான் பண்ண ஸ்பாய்லர் பார்ப்போம். சோ இப்ப நிறைய தடவை நம்ம டாம் லான் வெளியே போறாரு, அதாவது இன்டர்வியூக்கு போறாரு. சோ அங்க நிறைய பேர் கேக்குறாங்க நம்ம டாம் லாண்டோட இயற்கையே என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பாயில் பண்றது தான். அவர் சின்ன வயசுலேயே ஸ்பைடர்மேன் சரி எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. சோ அதே மாதிரி போன வீடியோல பார்த்தோம், அதாவது நேத்தி பார்த்த வீடியோலயே ஒரு ஸ்பாயிலர் கொடுத்திருப்பாரு, அதாவது அட்லீஸ்ட் கொடுக்க வந்திருப்பாரு அவெஞ்சர்ஸ் டவரை யார் வாங்கினது. அதே மாதிரி இன்னைக்குமே கொடுத்திருக்காரு, பட் இதை ஃபுல்லாவே சொல்லிட்டாருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா மொதல் ஸ்பாயிலரா இந்த படத்துல ஸ்பைடர்மேனுக்கு நிறைய ஃபைட் சீன் இருக்குமா, பட் அந்த ஃபைட் சீனா நீங்க முன்னாடி பார்த்த மாதிரி இருக்காது, ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்குமா. இப்போ லேட்டஸ்டா ஒரு டிவி ஸ்பாட் கூட வந்துச்சு, அதை நம்ம இன்ஸ்டாகிராம்லயும் அப்லோட் பண்ணியிருந்தோம், அதுலயே பார்த்திருப்போம் ஸ்பைடர்மேனோட ஃபைட் சீன் எப்படி இருக்கும். மல்டிவர்ஸுமே காமிச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்குமா, அது மட்டும் இல்லாம டார்க்கா இருக்குமா, ரொம்ப வயலன்ஸ் அதிகமா இருக்குமா ஃபைட் சீன்ஸ்னா. சோ இது ஆல்ரெடி ஒரு லீக்ல வந்துச்சு, அப்படி பார்த்தா அந்த லீக் உண்மைதாங்க. சரி இது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. அதுக்கப்புறம் உனது சொல்லிருக்காரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டரோட குவாலிட்டியிலே அப்படியே ரிவீல் பண்ணிட்டாருங்க. அது என்னன்னா சின்ன சிக்ஸ் குள்ளேயே இருக்க ஒரு இம்போஸ்டர் யாருன்னு பார்த்தா எலக்ட்ரோ, அவர் தான் மிகப்பெரிய வில்லன், வில்லனுக்குனா வில்லன் அவதான் ரொம்ப தெரப்பீஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் டிவி ஸ்பாட்டை பார்த்து. அதாவது நான் சொல்லியிருந்தேன் ட்ரெய்லரை பார்த்து அப்படிதான் நினைச்சிருப்பீங்க, நானும் அப்படிதான் நினைச்சேன், உள்ளே மிகப்பெரிய வில்லனே வந்தாயா கேடு கேட்டவன், ரொம்ப ரொம்ப கேடு கேட்டவன் என்ன பண்ண போறோம்ல கடைசியில ஸ்பைடர்மேன் ரிவீல் பண்ணிட்டாரு. பட் அவர் ரிவீல் பண்ண விஷயம் தாங்க ரொம்ப மோசம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட மெயின் மெயின் ஹியூமராவே இருக்க போகுது நம்ம எலக்ட்ரோ தானா, ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு காமெடி சீன் இருக்கான் இவருக்கு, எல்லாருமே சிரிப்போமா. சோ எலக்ட்ரோவா அப்ப வச்சு வில்லன் இருந்து ஸ்ட்ரைட்டா காமெடியான மாத்திர அளவுக்கு மாறிடுமா அந்த சீனை பார்த்ததுக்கு, ஒரே ஒரு சீன் தான். பட் அந்த சீன்ல எலக்ட்ரோவா எவ்வளவு கீழே எவ்வளவு பெரிய காமெடியான காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெரிய காமெடியான காமிச்சிருவாங்க அப்படிங்கறத அழகா ஸ்பாயில் பண்ணிட்டு போயிட்டே இருக்க நம்ம டாம்லான். சோ நிறைய பேர் எலக்ட்ரோ தான் மெயின் பீஸ் பயங்கரமான நினைச்சிட்டு இருக்கீங்க, பட் அது ஒரே சீன்ல அப்படியே கீழே இறக்கிடுவாங்களாம். ஃபர்ஸ்ட் ஒருத்தர மிகப்பெரிய வில்லன்கிற மாதிரி தான் காமிப்பாங்களாம், பட் அதுக்கப்புறம் ஒரே ஒரு சீன் தாங்க, ஒரு நிமிஷம் சீன் தானா அந்த சீன்ல, சரி அந்த சீன்ல செம்ம காமெடி பண்ணிருப்பாங்க நம்ம எலக்ட்ரோ. சோ இது அபிஷியல் தான், ஏன்னா இவரே ரிவியூ பண்ணிட்டாரு நம்ம டாம்லான் ரிவீல் பண்ணிட்டாரு. ரைட், இன்னும் என்னென்ன பண்ண போறாரு இவரு. சோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நான் இந்த மாசம் காத்துட்டு இருக்கு. அந்த அப்டேட்ஸ்னா உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னு நினைச்சீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளும் கொடுத்துருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் லைக்கும் பண்ணிடுங்க. யார் என்ன ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்க்கு வெயிட் பண்ணுறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ சீ இன் தி ஸ்டுடியோஸ் சேனிங் ஆஃப், பை.